அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2022 வந்து நமக்கு இதில் நான் 2022 நாலாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் வந்து 4/13/22/31 வரும் தேதி. இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. இந்த வருஷம் உங்களுக்கு நாலாம் நம்பரில் பிறந்தவங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்பயுமே வந்து எதையாவது ஒரு மனசில் வந்து உங்களுக்கு ஒரு ஏக்கம் வந்து எதையாவது ஒரு நான் நினச்சி ஏக்கம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் நீங்கள் எதுலேயும் வந்து மனசில் எந்த ஒரு இதையும் வந்து வச்சுக்க மாட்டீங்க. எல்லாத்தையுமே எதுக்கு யாருக்கு என்ன இது பண்ணணுமோ அவங்கக்கிட்ட நீங்கள் நேரடியாக சொல்லிடுவீங்க. அது மாதிரி அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக நீங்கள் வந்து இருப்பீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு காரியம் வந்து போன வருஷங்கள் வந்து தடங்கலான காரியங்கள் எல்லாமே இந்த வருடம் வந்து உங்களுக்கு நல்ல எல்லா காரியங்களும் வந்து தடங்கள் இல்லாமல் நிறைவேறுங்க. நீங்கள் எந்த காரியங்கள் எடுத்தாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ண நிறைய வந்து ஹெல்ப்பிங் உங்களுக்கு வந்து கிடைக்கும். யாராவது வந்து ஒருத்தங்க மூலமாக வந்து உங்களுக்கு அந்த உதவி கிடைச்சி அந்த காரிய தடை வந்து நீங்கி நீங்கள் நினச்ச காரியங்கள் வந்து நடக்குங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து கடின உழைப்பு போட்டிருங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இது துறைகளையும் வேலை பார்க்குற அத்தனை பேரும் சரி, மீடியா பர்சனாக இருக்கட்டும், அதே மாதிரி ஆஃபீஸாக இருக்கட்டும், சொந்த தொழிலாக இருக்கட்டும், அதில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து இந்த தடவை நல்ல லாபம் கிடைக்குங்க. நீங்கள் எல்லா எந்த ஒரு விஷயங்களை எதிர்பார்க்குறீங்களோ அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் அமைகிற மாதிரி இந்த வருஷம் வந்து ராகு பகவானோட இது ஆதிக்கத்தில் இருக்க உங்களுக்கு இந்த இது கிடைக்குது. இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருக்குது. சுக்கர பகவானும் உங்களுக்கு சாதகமாக தான் உங்களுக்கு நீங்கள் கேட்குற எல்லா வேலைகளையும் காரிய தடைகள் எல்லாம் நீக்கி எல்லா வித உதவிகளையும் சுக்கர பகவானும் செய்கிறாரு. ராகு பகவானும் உங்களுக்கு நல்லது தாங்க செய்கிறாரு. அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்போ ஒரு இது எந்த ஒரு இது உதவி எடுத்தாலும் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஒரு ஆஃபீஸில் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட மேல் அதிகாரிகிட்ட இருந்து உங்களுக்கு பொறுப்பு உங்ககிட்ட அந்த பொறுப்பு வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்களோட கீழே இருக்கப்பாங்க பார்த்தீங்களா ஜூனியர் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்டிங்கன்னா ஓகேன்னு சொல்லி அவங்க வந்து ஜூனியர் வந்து நிறைய உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. அந்த உதவினால உங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் இது வந்து சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணுறவங்களும் அதே மாதிரி தான், உங்களுக்கு கீழே அசிஸ்டண்ட் ஒரு வேலையை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக அந்த வேலையை வந்து நல்லபடியாக நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி அந்த வேலையை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு உங்களோட வயசில் மூத்தவங்க உதவியை விட உங்களோட இளையவங்களாக இருக்கவங்க உதவி வந்து நிறைய கிடைக்குங்க. அதனால உங்களோட காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக தடை இல்லாமல் முடியும். பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லா வந்து வாய்ப்புகள் அதிகமாக வரும். அதே மாதிரி உங்கள் மனசில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்குது, ஏதாவது ஒரு இது வந்து உங்களுக்கு சொல்யூஷன் எடுக்க தெரியல அப்படின்னு சொன்னால் உங்களோட வயசு கம்மியானவங்ககிட்ட நீங்கள் அந்த பிரச்சனையை வந்து ஷேர் பண்ணிக்கிறது நல்லது. ஷேர் பண்ணால் அவங்களோட அந்த ஜூனியரோட சொல்யூஷன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த இது வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லக்கி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டில் இருக்க தென்மேற்கு திசையை வந்து நீங்கள் வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லா எந்த ஒரு குப்பைகள் கூட இதெல்லாம் வந்து ஒரு வேஸ்ட்டான மெட்டீரியல்லாம் போட்டு வைக்காமல் எப்பயும் போல் நீங்கள் அந்த தென்மேற்கு திசைங்கிறது வந்து நமக்கு வந்து பீரம் வச்சுருப்பீங்க, அதே மாதிரி கட்டில் பக்கத்தில் வந்து போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து அந்த தென்மேற்கு திசையில் வந்து பீரோவுக்கு பக்கத்தில் எந்த ஒரு பொருளையும் வந்து தேவையில்லாத பொருட்களை வைக்காமல் நீங்கள் அந்த மாதிரி சுத்தமாக அந்த இடத்த வந்து பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்களும் வந்து பச்சை காய்கறிகள் வந்து டெய்லி வந்து நீங்கள் வந்து நிறையா சாப்பிட்றது நல்லதுங்க. உங்கள் மனசு வந்து எப்போயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் நீங்களும் மெடிடேஷன் பண்ணலாம். பூஜை புனஸ்காரம்னு வந்து அந்த பூஜை புனஸ்காரங்கள் நீங்கள் செய்யும்போது உங்கள் மனசு வந்து ரொம்பவே சாந்தமடையும். அதே மாதிரி நீங்கள் நினைக்கிறது என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து உங்கள் தெய்வ அருளால் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது ரெண்டுமே வந்து சுக்கர பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு சாதகமாக நடத்தி கொடுப்பாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து திருமண தடையாக இருந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி நீங்கள் நாலாம் நம்பரில் பிறந்தவங்க வரன் பார்க்குற அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆணோ பெண்ணோ யாரோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சா உங்களுக்கு வந்து திருமணம் தடைகளும் வந்து நீங்கும். இவ்வளோ நாள் இந்த பெண்ணை பார்த்துருப்பீங்க செஞ்சுருப்பீங்க, அது வந்து கைக்கு வந்து நீங்கள் பேசி முடிக்கிற அளவுக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் வந்து இந்த 2022 எல்லாமே வந்து நீங்கள் எதிர்பார்க்குற காரியம் உங்களுக்கு திருமணம் நடைபெறும். உங்கள் குழந்தைங்களுக்கு திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் குழந்தை திருமணம் நடைபெறதுக்கு சான்ஸாக இருக்கும். அதே மாதிரி குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து மேரேஜ் ஆகி 2 வருஷம் 3 வருஷம் கேப்பில் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு வந்து குழந்தை பிராப்தமும் இந்த வருஷம் கண்டிப்பாக ராகு பகவானோட அருளால் கிடைக்குதுங்க. சுக்கரன் வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலையும் அதை வந்து உதவி செய்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்த வருஷம் வந்து பயம் இல்லாமல் கடின உழைப்பு போட்டு ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வந்து இந்த வருஷம் நீங்கள் வந்து லாபம் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து வெளியில் ஒரு கவனம் இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சொல்லிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு பாதி கொஸ்டினை படிச்சுட்டு போனால் இந்த கொஸ்டின் வந்து உங்கள் மார்க் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்து போனீங்கன்னா அது வந்து நீங்கள் உங்களுக்கு அது ஃபெயிலியர் ஆயிரும். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே நீங்கள் வந்து கவனமாக நீங்கள் படித்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு எல்லா எக்ஸாம் எழுதுகிறவங்க அத்தனை பேரும் நல்லா பாஸ் பண்ணிடலாம். அதே போல்
ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் வந்து கொஞ்சம் நிதானத்தோடு நீங்கள் கிராஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும், ஏன்னா அடிபட சான்ஸ் இருக்குது. அதே போல் நீங்கள் டிரைவராக இருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பரில் இருக்கிறவங்க கொஞ்சம் நீங்கள் இரவு வேலைகள்லாம் வெளியில் வாகனத்தில் ஓட்டிகிட்டு போகும்போது நிதானமாக நீங்கள் நிறுத்தி நிதானமாக போகிறது ரொம்பவே நல்லது. அது கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த அடிபடுறதுக்கு எல்லாத்துக்குமே சான்ஸ் இருக்குது, பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும். கொஞ்சம் அதே மாதிரி வீட்டில் இருக்க லேடிஸும் படி ஏறும்போதும் இறங்கும்போது கவனத்தோடு இருக்கிறது நல்லது, ஏன்னா உங்களுக்கும் கால் சிலிப்பாகி கீழே விழுகிறதுக்கு அடிபட சான்ஸ் இருக்குங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கணும் இந்த வருஷம். அதே போல் உங்களுக்கு லக்கி டேஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே வந்து ரொம்ப நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இந்த நாளை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். அன்லக்கி டே அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வந்து நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியமும் ஆரம்பிக்க வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் வந்து எக்ஸாம் பாஸ் ஆகணும் இதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கவங்களாம் வின் பண்ணிடலாம். அந்த வருஷம் உங்களுக்கு ரிசல்ட் வந்து சாதகமாக அமையும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அம்மன் வழிபாடு செய்கிறது நல்லது. அதாவது நாகப்பட உள்ள அம்மன், நாகம் வந்து தலையில் சமந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அம்மனை வந்து வழிபடுறது நல்லது. காளியம்மன் அந்த மாதிரி, நாகத்தம்மன் அந்த மாதிரி அம்மன்களை வழிபடுறது நல்லது. அம்மனுக்கு வந்து நீங்கள் ஒரு ராகுகால பூஜை வந்து ஒரு நாள் நீங்கள் வந்து குங்கும அர்ச்சனை பண்ணி ராகு காலத்தில் அந்த குங்குமத்தை வந்து தினமும் நீங்கள் வந்து உங்களை நெற்றியில் இட்டுக்கிறது ரொம்பவே விசேஷத்தை கொடுக்கும். நீங்கள் நினச்ச காரியங்கள் வந்து தடைபடாமல் நடக்கும். அதே போல் உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கலர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து சில்வர் கலர் இருக்கும் பார்த்தீங்களா, சில்வர் கலர், கிரே கலர், அதே மாதிரி ஆஸ் கலர், அந்த இதிலே அந்த கிரேலே வந்து கொஞ்சம் டார்க் கலராக இருக்கிறது, அந்த மாதிரி கலர் வந்து உங்களுக்கு லக்கி கலராக இருக்குது. நீங்களும் வந்து கருப்பும் டார்க் ப்ளூவும் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. மீதி எல்லாமே நீங்கள் லைட்டிஸ் கலரில் வந்து எல்லோ கலர் வந்து ரொம்பவே சூட் ஆகும். எல்லோ கலர், லைட் க்ரீன் கலர்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுக்கு வந்து காரியங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா லைட் கிரே கலர், கிரே ஆஷ் கலர், அந்த மாதிரி கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து குறிப்பு இது வந்து உங்களுக்கு வந்திருக்கு, ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அம்மனை வந்து வழிபட்டுட்டு நீங்கள் வந்து தினமும் நீங்கள் கடவுளை நம்பி நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறதோ இது தியானம் பண்ணுறதோ நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் கிடைக்குங்க. இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கு. நாலாம் நம்பர்காரங்களுக்கு வாழ்த்துக்கள்ங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.